நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம், இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. பாவம் எதற்கிந்த சோகம் எளியே, நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளம் தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும். ரமேஷ் சொல்லுங்க சார். கேட்கறதுக்கு வந்து இந்த பாட்டு சாதாரணமாக இருக்கலாம், அதில் எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது பாடும்போது தான் கஷ்டம் தெரியும். நீங்கள் டோட்டலாக வந்து உங்களால் இந்த பாட்டுக்கு தம்பி சொல்கிறார் என்ன நியாயம் செய்ய முடியுமோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த நியாயம் செஞ்சுருக்கீங்கன்னு நான் ஒத்துக்குவேன். ஆனால் அதே நேரத்தில் டோட்டலாக இந்த பல்லவி எப்படின்னா, பாலு சார் பண்ணதை நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ஓப்பன் வாய்ஸில் பாடக்கூடாது, ஒரு ஆஃப் த்ரோட்டில் தான் பாடணும். அப்போ தான் இந்த பாட்டு வந்து அந்த ஸ்டைல் அந்த அழகாக இருக்கும். ஆனால் ஒன்று, பாடும்போது முதல்ல எங்கேயாவது உங்களுக்கு கொஞ்சம் சறுக்குச்சுன்னா நீங்கள் அதே பாட்டு முழுக்க நினச்சிருக்கக்கூடாது. மற்ற இடங்கள் எப்படி பெட்டராக பாடணும்னு நினச்சிட்டு அது போயிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் மற்றதை சக்ஸஸ்ஃபுல்லாக பாட முடியும். ஆ, இதை ஞாபகம் வச்சுங்க. ஓவரால் நல்லா பாடினீங்க. ம், ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரமேஷ் சொல்லுங்கள் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்னென்னா, உங்களை ஆரம்பத்தில் பார்த்தேன், அப்போவும் இப்போவும் உங்களுடைய வாய்ஸ் டிம்பர் பார்க்கும்பொழுது உங்களுடைய முயற்சி என்ன ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்றது என்னால் அது பார்க்க முடியுது. நல்ல வளர்ச்சி, அதாவது அவர் சொன்னதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து அது பயன்படுத்துறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால்தான் மெலடி சாங் உங்கள் வாய்ஸில், உங்கள் வாய்ஸ் டிம்பரில் பெட்டராக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுக்கு அது ஒரு டிப்ஸ் எல்லாம் அதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல வளர்ச்சி இருக்குது, கீப் இட் அப், நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே சார். ரமேஷ் சொல்லுங்க. நல்ல எஃபர்ட் ரமேஷ்.
அதாவது ராஜா சாரோட சில பாடல்கள் வந்து கேட்கறதுக்கு இப்போதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பாடும்போது தான் அதோட கஷ்டங்கள் தெரியும்னு. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பாடினீங்க, ஆனால் இன்னும் நல்லா நீங்கள் பாடலாம். நான் இன்னொரு வாட்டி அதை கேட்பேன், எப்பாவது நீங்கள் கரெக்டாக அந்த சங்கதி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு பாடி காமிக்கணும். ஓகேயா? சரிங்க சார். சவாலா? சவால் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.